ஹே ஹால், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, த மேண்டிலோரியங்கிற வெப்சீரீஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது யார் யாருக்குன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் வார்ஸ் பார்த்துருப்பீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா அதில் உள்ள ஒரு கேரக்டரை பற்றின ஒரு வெப்சீரீஸ் தான் இந்த கதை. இது யார் ரிலீஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்டாரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரையும் 2 சீசன் வந்திருக்கு. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து 1st சீசன் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். த மேண்டிலோரியன் சீசன் 1 வந்து 8 எபிசோடு இருக்குது. இந்த 8 எபிசோடுமே டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எபிசோடு பார்த்தீங்கன்னா ஹீரோவே டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த சீசனில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நிறையாவது இருக்கும். ஃபஸ்ட், இந்த மேண்டிலோரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் வார்ஸில் வர ஒரு கேரக்டர் தான் இந்த மேண்டிலோரியன். இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பவுண்டி ஹண்டர்ஸாக வேலை பார்ப்பார். பவுண்டி ஹண்டர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காசு வாங்கிட்டு அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பவுண்டி ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேண்டிலோரியனும் அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கார். இந்த மிஷினை முடிக்க இவருக்கு வந்து நிறையா ரிவார்டு தருவாங்க. அது மாதிரி ஒரு மிஷினில் அவருக்கு என்ன கிடைக்கும்னா, பஸ்கர் ஸ்டீலுங்கிற ஒரு ரிவார்டு கிடைக்கிது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேண்டிலோரியன் ஆர்மர் வந்து அந்த பஸ்கர் ஸ்டீலில் தான் செஞ்சுருப்பாங்க. அந்த பஸ்கர் ஸ்டீல் வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்கும். இந்த கிடைச்ச பஸ்கர் ஸ்டீலை வந்து கிளானில் ஒரு ஆர்மர் செய்கிற இடம் இருக்கும், அங்கே போய்ட்டு அங்கே கொடுப்பார். கொடுத்து இந்த ஆர்மரோட அப்கிரேட் பண்ணுங்கள், எனக்கு இந்த பஸ்கர் ஸ்டீலை வச்சு அப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிப்பேர் பண்ணுவார். இதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த பஸ்கர் ஸ்டீல் கிடைக்கிது, அதை ரிவார்டாக தராங்கன்னு கேள்விப்பட்டோன்னே அங்கே போய்ட்டு என்ன மிஷின் என்னான்னு கேட்குறாரு. அது என்னன்னா, ஒரு பேக்கேஜ் இருக்கும், அந்த பேக்கேஜை வந்து நீங்கள் காப்பாற்றி கொண்டு வரணும், என்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. அந்த பேக்கேஜில் யார் இருக்கா என்னான்னு பார்த்தீங்கன்னா, பேபி யோடா. இந்த யோடா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் வார்ஸில் வந்து ஒரு பெரிய ஜடாய். அந்த கேரக்டர் அப்படியே வந்து இந்த மேண்டிலோரியனில் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஒரு 7 எபிசோட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த யோடா என்ன பண்ணுறாங்க, யார் இந்த இது அப்படிங்கிற ஒரு கதை தான் ஃபுல்லாக அப்படியே போகுது. மேண்டிலோரியன் வந்து இந்த யோடாவை ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த பேபியோட கதையை வச்சு தான் இந்த மேண்டிலோரியன் சீரீஸே அப்படியே கொண்டு போவாங்க. நீ ஒரு ஸ்டார் வார் ஃபேனாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த சீசனில் எப்போ வில்லனை ரிவீல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 8th எபிசோடில் தான் ரிவீல் பண்ணுறாங்க. இந்த வில்லன் யாரும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் வார்ஸில் வர ஒரு கேரக்டர் தான் இங்கே வில்லனாக இருக்கான். இந்த லாஸ்ட் எபிசோடை வந்து ரொம்ப த்ரில்லிங்காக முடிச்சிருப்பாங்க. அடுத்த சீசனுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபினிஷிங் டச்சு வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. இந்த சீரீஸ் ஒரு குட் வாட்சபிள் சீரீஸ் தான் சொல்லுவேன். நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டார் வார் ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சீரீஸ். புதுசாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், அப்புறம் போக போக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருப்பாங்க கதையை. நான் இதோட டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் சீசன் நான் ரிவ்யூ பண்ணி போடுறேன். இந்த சீசன் எப்படி இருக்குது ரிவ்யூ அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை ஆல்.